மயிலாடுதுறை நகராட்சியில் அவுட்சோர்சிங் முறையில் வடமாநில தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியத்தில் பணி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் நகராட்சி வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகராட்சியில் அவுட்சோர்சிங் முறையில் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிவதற்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 80 நபர்களை தேர்வு செய்துள்ளனர். இதனிடையே மயிலாடுதுறை நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரும் பணியாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். இன்று புதிதாக பணியமர்த்தப்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் 20-க்கும் மேற்பட்டோர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த தூய்மை பணியாளர்கள் 100-க்கும் மேற்பட்டோர் காலை பணிகளை மேற்கொண்ட நிலையில் நண்பகல் முதல் பணிக்கு செல்லாமல் புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் 100-க்கும் மேற்பட்டோர் நகராட்சி நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலகம் உள்ளே வெளியே செல்ல முடியாத நிலையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராத நிலையில் தங்கள் போராட்டம் தொடரும் என்று பணியாளர்கள் தெரிவித்துள்ளனா்.